வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது எண் அளவை பயன்பாட்டு ஆய்வு அதாவது கார்டினல் இட்லிட்டி அனலிசிஸ் இதில் குறைந்த செல் இதுநிலை பயன்பாட்டு விதி லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் இட்லிட்டி இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு டென் மார்க்கில் கேட்கலாம் அல்லது டூ மார்க்ஸில் கூட கேட்கலாம் ஒன் மார்க்லேயும் கேட்கலாம் இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு அறிமுகம் செஞ்சது யார் அப்படின்னு சொன்னோம்னா ஆஸ்ட்ரியா எக்னாமிஸ்ட் அதாவது ஹெச்ஹெச் காசன் அப்படிங்கிறவர் இதைய எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் சொல்லியிருக்கிறாரு அடுத்தது ஜீவன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னா இது உடைய முதல் நுகர்வு விதி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் காசன் அப்படின்னு இதை சொல்கிறாரு இதை பாப்புலரைஸ் பண்ணனது யாரு புகலடைய செஞ்சது யாருனா மார்ஷல் ஏன் இந்த விதியை இந்த லாவ என்னளவு ஆய்வின் அடிப்படையில் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா நம்ம கன்சியூம் பண்ணுறோம் ஒவ்வொரு பொருளையும் நுகர்வு செய்கிறோம் அது சாப்பாட்டு பொருளாக இருக்கலாம் அல்லது பழங்களாக இருக்கலாம் ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் எது வேணாலும் இருக்கலாம் இதைய உங்களுக்கு அது எவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னு நம்ம கேட்குறோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு அதில் அஞ்சு யூனிட் பிடிச்சிருக்குது பத்து யூனிட் பிடிச்சிருக்குது அப்படியே சொல்லுவீங்க ஆனால் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கான்செப்ட் அது மட்டும் கிடையாது நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு பொருளையும் அதிகமாக அல்லது தொடர்ச்சியாக நாம் பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு அல்லது பயன்பாடு நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போ நம்மளுக்கு ஸ்கூல் லீவ் தொடர்ச்சியாக ஸ்கூல் இருந்துகிட்டு இருந்து ஒரு நாள் லீவ் விட்டாங்கன்னா நம்ம அதில் அந்த ஒரு நாள் லீவ் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளுடைய பயன் விருப்பம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும் ஆனால் இதுவே தொடர்ச்சியாக ஒரு ஆறு ஏழு மாதங்கள் விடுமுறையிலே இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு சளிப்பு தட்டும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆப்பிள் பிடிக்கும் ஒரு ஆப்பிள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம் அதனுடைய பயன்பாடு முந்தி சாப்பிட்ட முதல் ஆப்பிள்லேருந்து கிடைச்ச பயன்பாட்டை விட குறைவாகத்தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது இன்னொன்று அடுத்தது இன்னொன்று இப்படியே தொடர்ச்சியாக பழங்களுடைய அதாவது அந்த ஆப்பிள் பழத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு போக போக அதில் இருக்கக்கூடிய பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு கட்டத்தில் அந்த பயன்பாடு ஜீரோவாயிரும் ஆப்பிள் எல்லாமே ஒன்று தான் ஒரு பத்து ஆப்பிள் இருக்குதுன்னா பத்து ஆப்பிள் ஒரே மாதிரியான ஆப்பிள் தான் ஆனால் அந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை உங்களுக்கு பயன்பாட்டுக்கு அதிகமாக அதிகமாக அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும் ஒரு கட்டத்தில் அந்த ஆப்பிள்லேருந்து உங்களுக்கு பயன்பாடு கிடைக்காத அது ஜீரோவாயிடும் அதையும் மீறி மறுபடியும் ஒரு ஆப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்சியூம் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பயன்பாடு உங்களுக்கு நெகட்டிவாக மாறிடும் ஸோ இதைத்தான் இந்த கான்செப்ட் சொல்லுது அதாவது இந்த விதியை அளவு ஆய்வின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு இந்த விதி என்ன சொல்லுதுன்னா மனித விருப்பங்களுடைய பண்பு என்ன விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதியின் அடிப்படையில் அமைஞ்சிருக்குது இதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு ஒருவரிடம் உள்ள ஒரு பண்டத்தின் இருப்பு கூடுகின்ற பொழுது ஒவ்வொரு கூடுதல் அழகிலிருந்தும் கிடைக்கும் பயன்பாடு குறைகிறது அப்படின்னு மார்ஷல் இதையே சொல்கிறார் அதாவது ஃபஸ்ட்டு பயன்பாட்டு எண்ணளவையில் அதாவது என்னன்னா அந்த ஒவ்வொரு பொருளிலிருந்தும் தொடர்ச்சியாக நம் நுகரும் பொழுது கிடைக்கக்கூடிய பயன்பாடு அளவிடக்கூடியது பணம் இருக்குன்னு வைங்க உங்கள்கிட்ட ஒரு ரூபா இருக்கும்போது அதனுடைய பயன்பாடு அதிகமாக தெரியும் ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் நாலு ரூபாய் அப்படின்னு பணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு போக போக அதில் இருக்கக்கூடிய பயன்பாடு குறையும் இப்போ உங்கள் கையில் ஒரு பத்து தான் இருக்குது ஸ்கூலுக்கு வரீங்க ஒரு பிச்சைக்காரன் உங்கள் கிட்டே காசு கேட்குறான் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க இந்த பத்து ரூபாயை செலவு பண்ணலாமா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு அந்த பத்து ரூபாயிலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு மிகவும் அதிகமாக தெரியும் இதே உங்கள் கையில் ஆயிரம் ரூபாய் வச்சுருக்கீங்க இப்போ அதே பிச்சைக்காரன் உங்கள்கிட்ட அதே மாதிரி காசு கேட்குறாங்க இப்போ அவனுக்கு தாராளமாக நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுக்குறத ஒரு பெரிய விஷயமாக நினைக்க மாட்டேங்க ஏன்னா உங்கள் கையில் பத்து ரூபாய்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய பயன்பாடு மிகுதியாக தெரியும் இதே பணத்தினுடைய அளவு உங்களுக்கு ஆயிர ரூபாயாக இருக்கும் பொழுது அதனுடைய பயன்பாடு உங்களுக்கு குறைவாக தெரியும் ஆனால் இங்கே என்ன எடுத்துக்கிறோம் நம்ம அப்படின்னா பணத்தினுடைய இறுதிநிலை பயன்பாடு மாறாது இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது நுகர்வோர் நம்ம தான் இந்த பொருளை வாங்கி பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா நம்ம தான் நுகர்வோர் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும் செலவை குறைப்பவராகவும் திருப்தியை அதிகப்படுத்துபவராகவும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது நம்ம நுகரும் பண்டங்களுடைய அளவு ஆப்பிள் முதல் சொன்னோம் இல்லையா அந்த பண்டங்களுடைய அளவு தொடர்ச்சியாக நுகரக்கூடிய அதே பண்டத்தின் அளவு ஒரே மாதிரியானதாக இருக்கணும் அதுதான் ஒரே சீரானதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்தது நுகரப்படும் பண்டத்தின் எல்லா அளவுகளும் ஒத்த தன்மை கொண்டவை எடை தரம் சுவை நிறம் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பண்டங்களை நுகரும்போது கால இடைவெளியின்றி தொடர்ந்து நுகர வேண்டும் அதாவது நீங்கள் அந்த பொருளை கன்சியூம் பண்ணுறீங்க வித்தவுட் டைம் கேப் தொடர்ச்சியாக இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் அதுக்கு அடுத்தது உடனே மறுபடியும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் கன்சியூம் பண்ணும் அப்போ தான் இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா நுகரும் காலத்தில் நுகர்வோரது உங்களுடைய டேஸ்ட் மாறக்கூடாது சுவை உங்களுடைய ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்கள் மாறக்கூடாது உங்களுடைய தெரிவுகள் சாய்ஸ் மாறக்கூடாது நாகரிகங்கள் வருமானம் நுகர்வோரின் குணாதிசயங்கள் இதில் எதுலேயும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே அசம்ஷனாக எடுத்துக்கிறாங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறோம் ஒரு நுகர்வோர் ஒரு ஒரே பண்டத்தை ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது ஆரஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க ஒரே பண்டத்தை கால இடைவெளியின்றி தொடர்ச்சியாக கன்சியூம் பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு எப்படி ஆகிட்டு போகும்னா குறைஞ்சிக்கிட்டே போகும் இப்போ முதல் இருந்து பாருங்கள் இந்த டேபிளில் கொடுத்துருக்குது பாருங்கள் இந்த டேபிள் இருக்குது இல்லைங்க இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு ஆப்பிள் இருக்குது அதுலேருந்து மொத்த பயன்பாடு இருபது கிடைக்குது இருநிலை பயன்பாடு இருபது இப்போ உங்களுக்கு இந்த மொத்த பயன்பாடு இருநிலை பயன்பாடுன்னு என்னன்னு சொல்லிடுறேன் மொத்த பயன்பாடுன்னா இங்கே நீங்கள் ஏழு ஆப்பிள் அழகுகள் நுகர்வோர் அதாவது கன்சியூம் பண்ணுறீங்கன்னா அந்த ஒவ்வொரு இருந்தும் கிடைச்ச பயன்பாடு எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டிட்டிங்கன்னா அது மொத்த பயன்பாடு ஒன்றில் இருபது இன்னொன்றில் முப்பத்தி ஐந்து இன்னொன்றில் நாற்பத்தி அஞ்சு இப்படி கிடச்சிக்கிட்டே போகுது இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கூட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மொத்த பயன்பாடு இருநிலை பயன்பாடுங்கிறது முதல் ஆப்பிள் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இருபது கிடைச்சிருக்கு அதுக்கடுத்து ஆப்பிள் சாப்பிடும்போது பதினஞ்சு கிடைக்குது அதுக்கடுத்து ஆப்பிள் சாப்பிடும்போது பத்து அதுக்கடுத்து ஆப்பிள் சாப்பிடும்போது அஞ்சு அதுக்கடுத்து ஆப்பிள் சாப்பிடும்போது ஜீரோ அதுக்கடுத்தது நெகட்டிவ் ஆகிடுது அப்போ இது முதலே உங்களுக்கு நான் சொன்னேன் அடுத்த அடுத்த பொருளை கன்சியூம் பண்ணும் பொழுது நுகரும் பொழுது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடானது குறைந்து கொண்டே போகும் இப்போ அந்த கடைசியாக ஒரு ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா கடைசியாக அப்படின்னா என்ன முதல் ஆப்பிள் சாப்பிட்றீங்க அதுலேருந்து இருபது பயன்பாடு கிடைச்சிருக்குது உங்களுக்கு அடுத்தது ரெண்டாவது ஆப்பிள் சாப்பிட்றீங்க அப்போ முதல் ஆப்பிள் விட்டுறீங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஆப்பிள் சாப்பிட்றீங்க அந்த ரெண்டாவது ஆப்பிள்லேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு நம்ம என்னென்னு சொல்கிறோம் இருநிலை பயன்பாடுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த இருநிலை பயன்பாடானது என்ன ஆகிட்டு போகுது குறைஞ்சிக்கிட்டு போகுது பதினஞ்சு பத்து அஞ்சு ஜீரோ அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது இதுதான் இதில் சொல்லக்கூடிய கான்செப்ட் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான பொருளை ஒருவர் நுகரும் பொழுது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடானது குறைந்து கொண்டே போகும் இதுக்கு ஆப்பிள் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க அவங்க ரொம்ப நாள் வராத ஒருத்தங்க விருந்தினர் வீட்டுக்கு வராங்க முதல் முறை பார்க்கும்பொழுது அவங்க கூட அதிக நேரத்தை செலவிடணும்னு அதே மாதிரி அவங்க பார்த்ததில் ரொம்ப மிகுதியான ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அவங்க அடுத்தடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம வீட்டிலே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ முதல் முறை நீங்கள் பார்க்கும் பொழுது இருந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே தொடர்ச்சியாக அவங்க இங்கேயே இருக்கும் பொழுது உங்களுக்கு அது எப்படி இருக்கும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் அதே தான் டிவியில் ஒரு நாடகம் அல்லது ஒரு பாட்டு ஒரு முறை பார்க்குறீங்க அப்போ அதிலிருந்து கிடைக்கூடிய பயன்பாடு அல்லது உங்களுடைய மகிழ்ச்சி தொடர்ச்சியாக அதே நாடகம் அல்லது அதே பாட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்போ அதனுடைய பயன்பாடு உங்களுக்கு என்ன ஆகிட்டு போகும் குறைஞ்சிக்கிட்டே போகும் இதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டேபிளில் சொல்லிக்கிறாங்க அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எப்படி ஆப்பிள் தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறீங்க கிடைக்கூடிய பயன்பாடு இருபது முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பது நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு அதாவது ஆரம்பத்தில் அதிகமாகிட்டு போகுது ஒரு ஸ்டேஜில் மேக்சிமம் ஆகுது அதுக்கப்புறம் குறையுது அப்போ இருநிலை பயன்பாடு அடுத்தடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த ஆப்பிளுடைய பயன்பாடானது குறைஞ்சிக்கிட்டே போகுது இப்போ இதில் ஒரு டைக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த டைக்ராம் பார்த்துட்டிங்கன்னா டியூ அப்படிங்கிறது மொத்த பயன்பாடு எம்யூங்கிறது இறுதிநிலை பயன்பாடு அப்போ முதல் ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க அப்போ பார்த்துட்டிங்கன்னா மொத்த பயன்பாடும் இருபது இருநிலை பயன்பாடும் இருபது அடுத்தடுத்த ஆப்பிள் சாப்பிடும்போது மொத்த பயன்பாடு என்ன ஆகிட்டு போகுது அதிகரிச்சுட்டு போகுது ஒரு ஸ்டேஜில் மேக்சிமமாக இருக்குது அதுக்கப்புறம் அது என்ன ஆகிட்டு போகுது குறைஞ்சிக்கிட்டு வருது இதே இருநிலை பயன்பாடு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய பயன்பாடாக என்ன ஆகுதுன்னா முதல் ஆப்பிளில் இருபது இரண்டாவது ஆப்பிளில் பதினைஞ்சு மூன்றாவது ஆப்பிளில் பத்து இப்படி என்ன ஆகிட்டு வருது குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு ஸ்டேஜில் அது ஜீரோ அது எப்போ ஜீரோவாகுன்னா எப்போது மொத்த பயன்பாடு மேக்சிமமாக இருக்குதோ அப்போ இருநிலை பயன்பாடான ஜீரோவாக இருக்கிறது அதுதான் இந்த இடத்துல மொத்த பயன்பாடு மேக்சிமமாக இருக்குது இருநிலை பயன்பாடு ஜீரோவாக இருக்குது இதைத்தான் லாஃப் டிமினிஷிங் மார்ஜினல் இட்லிட்டின்னு சொல்கிறோம் குறைந்த செல் இருநிலை பயன்பாடுன்னு சொல்கிறோம் இந்த குறைந்த செல் இருநிலை பயன்பாட்டினுடைய குறைபாடுகள் அப்படின்னு சிலதை நம்ம சொல்கிறோம் என்னென்னா உங்களுக்கே தெரியும் பயன்பாட்டை நம்ம எண்ணிக்கையில் அளவிட முடியாது அதாவது என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க ஒரு ஆப்பிள் அல்லது ஒரு காஃபி சாப்பிட்றீங்க அல்ல எது வேணால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ பயன்பாடு கிடைச்சது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா எனக்கு இதுலேருந்து அஞ்சு கிடைச்சது இதுலேருந்து பத்து கிடைச்சது அப்படின்னா சொல்ல முடியும் போன பொருள் சாப்பிட்டதுக்கு இது நல்லா இருக்குது அல்லது நல்லா இல்லை அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் ரேங்க் பண்ண முடியும் நம்ம எண்ணிக்கையில் அளவிட முடியாது ஸோ இது ஒரு குறைபாடாக இதில் சொல்கிறோம் அடுத்தது இவ்விதி உண்மைக்கு மாறான அனுமானங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது அதாவது அது உண்மைக்கு மாறானதுன்னா பணத்தினுடைய இந்நிலைப் பயன்பாடு மாறாமல் அப்படியே இருக்குன்னு சொல்லிக்கிறோம் ஆனால் பணம் நம்மக்கிட்ட அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே போகும் இதைய பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வருமான வரி போடுறது வசதி படைத்தவர்களுக்கு அதிகமான வரியும் வசதி குறைவானவர்களுக்கு குறைவான வரியும் இருக்கும் ஏன்னால் வசதி இருக்கிறவங்களுக்கு பணம் மிகுதியாக இருக்கும் பணம் மிகுதியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அதுலேருந்து கிடைக்கூடிய பயன்பாடு மிகவும் குறைவாக இருக்கும் ஸோ அந்த அதிகமான பணத்தை வரியாக கட்டுறதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக தெரியாது ஆனால் வசதியே இல்லாத ஒருத்தருக்கு பணத்தினுடைய அளவு குறைவாக இருக்கும் அப்போ அதுலேருந்து கிடைக்கூடிய பயன்பாடு அவங்களுக்கு அதிகமாக தெரியும் அப்போ அவங்க என்ன பண்ணும் குறைவான பணத்தை செலவிடுறதே பெரிய விஷயம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வருமான வரி போடுறது அந்த நிதி அமைச்சகத்தில் அடுத்தது சில பண்டங்கள் பார்த்துட்டிங்கன்னா பிரிக்க முடியாது அதே மாதிரி சில பண்டங்கள் பார்த்தீங்கன்னா இரு பண்டங்களை ஒன்றாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய பயன்பாடு இருக்கும் இப்போது காஃபி சாப்பிட்றீங்க தூள் இருக்கணும் பால் இருக்கணும் நீர் இருக்கணும் அது கூட சுவை கூட்டுவதற்கு சர்க்கரை இருக்கணும் இது எல்லாம் தான் உங்களுக்கு அந்த காஃபியினுடைய பயன்பாடே கிடைக்கும் ஆனால் நம்ம இந்த விதியில் என்ன எடுத்துக்கிறோம் தொடர்ச்சியாக ஒரு ம ஒரு மனிதன் அல்லது ஒரு நுகர்வோர் ஒரே பண்டத்தினை நுகர வேண்டும் அப்பொழுது அதுலேருந்து கிடைக்கூடிய பயன்பாடு அவனுக்கு குறைந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கூட்டு பண்டம் ஒரே தனிப்பட்ட பண்டம் கிடையாது ஸோ அந்த மாதிரியான சில குறைபாடுகள் இதில் இருக்குது இந்த விதி எது எதுக்கெல்லாம் பொருந்தறதில்லை அப்படின்னா பொழுதுபோக்குகள் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் கருமிகள் இசை வல்லுநர்கள் இசை வாசித்தல் இது எல்லாத்துக்கும் பொருந்தாது பொழுதுபோக்கு இப்போ நீங்கள் அரட்டையடிப்பது உங்களுடைய பொழுதுபோக்காக இருக்குதுன்னா மணிக்கணக்கில் இருப்பீங்க அப்போ உங்களுக்கு இந்த விதிப்படி என்னாகணும் தொடர்ச்சியாக பேச பேச அதில் ஒரு சளிப்பு ஏற்படணும் அப்படி நடக்காது குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கும் அதே மாதிரி தான் அடுத்தடுத்து குடிக்கும் பொழுது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடாக அவங்களுக்கு குறையணும் ஆனால் அவர்களுக்கு அதுபோல் நடப்பது கிடையாது அதே மாதிரி இசை வல்லுநர்கள் இப்போ நீங்கள் ஒரு இசை கேட்குறீங்க மனதிற்கு ஒரு இதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா அந்த இசை தொடர்ச்சியாக கேட்கும்போது அது ஒரு சளிப்பு ஏற்படும் அது அப்படி நடக்காது ஸோ இதெல்லாமே இந்த விதியினுடைய விதி விலக்குகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த விதி முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பல நுகர்வு சார்ந்த விதிகளுக்கு இது ஒரு அடிப்படையாக இருக்குது அதே மாதிரி தேவை விதி தேவை நிகழ்ச்சி நுகர்வோர் உபரி பதிலீட்டு விதி போன்ற பல விதிகளுக்கு இந்த குறைந்த செல் இதிநிலை பயன்பாட்டு விதி அப்படிங்கிறது ஒரு அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது நிதி அமைச்சகம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் முன்ன வரி விதித்தல் அப்படிங்கிறது ஸோ அதுக்கு பயன்படக்கூடியது அடுத்தது பார்த்திங்கன்னா செல்வ பகிர்வில் சமத்துவத்தை வலியுறுத்துகிறது இவ்விதி அதாவது உயர் வருமானம் அதிகமான இன்கம் கிடைக்கிறவங்களுக்கு பணத்தினுடைய இருநிலை பயன்பாடு குறைவாக தெரியும் குறைவாக கிடைக்கிறவங்களுக்கு பணத்தினுடைய இருநிலை பயன்பாடு அதிகமாக இருக்கும் இது சமூக நீதிய நிலைநாட்ட இந்த விதி பயன்படுதுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஆடம் ஸ்மித்துடைய புகழ் பெற்ற வாட்டர் டைமண்ட் பேரடாக்ஸ் தண்ணீர் வைர முரண்பாட்டு கோட்பாட்டை விளக்குகிறது அதாவது இது என்னென்னா தண்ணி நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம் வைரம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஆனால் எதனுடைய மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்குது வைரத்தினுடைய மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்குது தண்ணியினுடைய மதிப்பு மிகவும் குறைவாக இருக்குது ஏன்னால் தண்ணியினுடைய அளவு மிகுதியாக இருக்கிறது அப்போ மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய பயன்பாடு அல்லது மதிப்பு குறைவாகத்தான் தெரியும் வைரம் மிகவும் குறைவாக இருக்கிறது அதனால் அதனுடைய பயன்பாடு அல்லது மதிப்பு மிகவும் அதிகமாகத்தான் இருக்கும் இதைத்தான் என்ன சொல்கிறன்னா ஆடம் ஸ்மித் தன்னுடைய தண்ணீர் வைர முரண்பாட்டு கோட்பாட்டில் சொல்கிறார் அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் வைரம் பற்றாக்குறை காரணமாக அதன் விலை அதிகம் ஆனால் பயன்பாடு குறைவு தண்ணீர் இன்றியமையாதது ஆனால் அதிக அளவில் கிடைக்கின்றது அதன் விலையை வைரத்தின் விலையோடு ஒப்பிட்டால் தண்ணீர் விலை குறைவானது இதை அந்த கான்செப்டில் சொல்கிறாங்க இது ஒரு த்ரீ மார்க்கில் கேட்கலாம் அதாவது இந்த டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம் அதே மாதிரி சில நேரங்களில் டூ மார்க்கில் டேபிள் கேட்கலாம் அல்லது இதனுடைய குறைபாடுகள் என்னன்னு கேட்கலாம் குறிப்பாக அந்த விதியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி கேட்கலாம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த விதியினுடைய விதிவிலக்குகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது இந்த விதிய சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம் உங்களை ஸோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி எழுதலாம் தாராளமாக இந்த விதி என்ன அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது இந்த விதியினுடைய வரையறை அதாவது இலக்கணத்தை கொடுக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் அதுக்கு ஒரு டைக்ராம் அது என்ன அப்படிங்கிற சிம்பிளிஃபைடாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம் தாராளமாக ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் படிச்சுட்டு என்னங்கிறத புரிஞ்சவங்க ரிப்ளை பண்ணுங்க மறக்காமல் இந்த கொஷினை படித்து எழுதி பாருங்க அப்போ இது உங்களுக்கு சொன்னதுக்கு